தமிழ்நாடு அரசியல் அல்லது இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள்ல இப்படி ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்தை வந்து ஒரு ஆளுநர் என்ற முறையில வந்து அதை வந்து திருப்பி அனுப்புவதுங்கிறது இதுவரைக்கும் நடைமுறையில இல்லை. ஆளுநர் என்பவர் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை அவர் வந்து மேல ஜனாதிபதிக்கு அனுப்புவார். ஜனாதிபதிக்குதான் அவர் எடுத்துக்கிறதா இல்லையாங்கிறதா அவர் தான் தீர்மானிப்பார். ஆகவே இந்திய நாட்டினுடைய முழு குடிமகள் ஜனாதிபதி தான், ஆளுநர் அல்ல. ஆகவே இந்த ஆளுநர் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சபைக்கும் மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இடையில அவங்க உருவாக்கின ஒரு பதவி. அப்படி இருக்கும் பொழுது இந்த நீக்கு தேர்வு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மிகவும் எதிரானது. ஏற்கனவே ஒன்றிய ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நீட்டு தேர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள்ல ஒரு திருத்தம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த திருத்தத்தை எடுத்துட்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாநில மக்களை அழுத்துவது வற்புறுத்துவது என்ற நிலைமையிலதான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த நீட்டு தேர்வு வேண்டாம் என்ற முறையில ஒட்டுமொத்த சபையும் அந்த தீர்மானத்தை அனுப்புறாங்க. அது எப்படி ஆளுநர் என்று ஒரு தனிப்பட்ட ஒருவர் அதை நிராகரித்து அனுப்புவது என்பது தமிழ்நாட்டு மக்களை அவர்களினுடைய உரிமையை அவர் பொறுந்தள்ளியிருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட பார்வை, அவர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருப்பதற்கு அவருக்கு அதற்கான திறன் அல்லது இந்த மக்களை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவைதானா என்பதை ஒன்றிய அரசு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வாறான முரண்பட்ட நிலையிலிருந்து அவர் மாநில மக்களுக்கும் மாநில அரசுக்கும் எதிரான நிலைப்பாட்டை பகிரங்கமாக எடுத்திருப்பதனால் அவர் வந்து அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.